மீண்டும் விலையேற்றத்தை அறிவித்தது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்களை இன்று வெளியிட தீர்மானம். பொது சுகாதார பரிசோதகர் மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. இந்தியாவிடம் அடிபணியும் இலங்கை. பேருந்து கட்டண அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட பகிர் தகவல். நான் மீண்டும் பிரதமரானால் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் ரணிலின் அதிரடி அறிவிப்பு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஆக்டேன் 92 பெட்ரோலின் விலை 77 ரூபாவாலும் ஆக்டேன் 95 பெட்ரோலின் விலை 76 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் டீசலின் விலை 55 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சூப்பர் டீசலின் விலை 95 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்புக்கு அமைய ஆக்டேன் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 254 ரூபாயாக அதிகரித்துள்ளதுடன் ஒக்டேன் 95 பெட்ரோலின் விலை 283 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒரு லிட்டர் டீசல் 176 ரூபாய் அதிகரித்துள்ளதுடன் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 254 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மண்ணெண்ணெய் விலையில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 2021 ஆண்டுக்கான புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்களை இன்றிரவு வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டுக்கு தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் 22 தேதி அன்று நடைபெற்றது. குறித்த பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் 85,446 மாணவர்களும் சிங்கள மொழி மூலத்தில் 2,55,062 மாணவர்களும் மொத்தமாக 3,40,508 மாணவர்களும் பரீட்சைக்கு தோன்றியிருந்தனர். இப்பரீட்சை 2,943 பரீட்சை நிலையங்களில் இடம்பெற்றுள்ளதுடன் COVID-19 தொற்றுக்குள்ளான மாணவர்களுக்காக 108 விசேட பரீட்சை நிலையங்கள் செயற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள தொடர் மின்வெட்டின் காரணமாக பதப்படுத்தப்பட்ட உணவில் தரம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு சுகாதார பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துர்நாற்றம், நிறம் அல்லது வித்தியாசமான வடிவத்தில் இறைச்சி உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விற்பனை செய்வதையோ அல்லது கொள்வனவு செய்வதையோ பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன தெரிவித்துள்ளார். கடந்த 2 மனித நுகர்வுக்கு தகுதியற்ற இறைச்சி மற்றும் பாலை தொடர்ந்து விற்பனை செய்த 387 கடைகளுக்கு எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். தொடர்ந்தும் 7 மின்வெட்டு காரணமாக குளிர்சாதன பெட்டிகள் செயற்படாததால் உணவுப் பொருட்கள் பழுதடைகின்றது. நாட்டின் இன்றைய பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக அதனை சாதகமாக பயன்படுத்தி சர்வதேச தரப்பு தலையிட்டு நாட்டை துண்டாடும் நிலைமையை உருவாக்கும் எனவும் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ்திரேலிய ரத்னதிரர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இப்போதும் இந்தியாவிற்கு அடிபணிய ஆரம்பித்துள்ளது. இதன் விளைவாக இந்தியா முன்வைக்கும் அரசியல் அல்லது வேறு எந்தவொரு யோசனைக்கும் அடிபணியும் அச்சுறுத்தல் நிலை உருவாகி கொண்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துரிமையாளர்களுடன் போக்குவரத்து அமைச்சர் திலும் அமனுக்கவ நாளை பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கவுள்ளார். டீசல் விலை அதிகரிப்பு காரணமாக பேருந்து கட்டணத்தை திருத்துவது அல்லது டீசல் மானியம் வழங்குவது குறித்து கலந்துரையாடப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை 20 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டதால் தற்போது கட்டணத்தையே தொடர்ந்தும் பேணுவதற்கு பேருந்துரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் எரிபொருள் விலை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதால் இதுகுறித்து தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமையில் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதை விட அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கக்கூடிய மாற்றமில்லாத தேசிய கொள்கையை உருவாக்குவது முக்கியம் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அதன் பிரதமர் பதவியை பெற்றுக்கொள்வீர்களா என நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் கேட்டபோதே அவர் இதனை கூறியுள்ளார். நான் பிரதமராக பதவிக்கு வந்தால் உங்களுக்கு அமைச்சு பதவிகளை தருகின்றேன் எனவும் ரணில் தெரிவித்துள்ளார். மீண்டும் விலையேற்றத்தை அறிவித்தது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்களை இன்று வெளியிட தீர்மானம். பொது சுகாதார பரிசோதகர் மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. இந்தியாவிடம் அடிபணியும் இலங்கை. பேருந்து கட்டண அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட பகிர் தகவல். நான் மீண்டும் பிரதமரானால் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் ரணிலின் அதிரடி அறிவிப்பு.